வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி தமிழா சேனல். இன்னைக்கு நம்ம குட்டி தமிழா சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபேக்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் நம்ம குட்டி தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யானைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு நிறைய ஃபேக்ட் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வரும். ஆக்சுவலாக யானைகளோட கூட்டத்தில் ஒரு யானை மட்டும் இறந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா யானைகளுமே கண்டிப்பாக வந்துட்டு தன்னோட தும்பிக்கையால் அதுக்கு அஞ்சலி செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அது வந்துட்டு யானை இறந்து எத்தனை நாள் ஆனாலுமே சரி, யானையோட உடலை எங்கே பார்த்தாலும் மற்ற யானைகள் எல்லாமே வந்துட்டு அஞ்சலி செலுத்துமாமா. அது மட்டும் இல்லாமல் யானைகளோட பாசத்துலேயுமே வந்துட்டு குறை சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக இந்த குட்டி யானை பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போச்சு. அதை தாங்கிக்க முடியாத தாயான தன்னோட குட்டி யானை வந்துட்டு உயிரோடு இருக்கிறதா நினச்சி தான் போகிற இடத்துக்கெல்லாமே வந்துட்டு இந்த குட்டி யானையை தூக்கிட்டு போகுதுங்க. இதே மாதிரி தாய் யானை இறந்து போச்சு அப்படின்னா குட்டி யானை எழுப்பிட்டே இருக்குங்க அவங்க அம்மாவை. அது எழுப்பி எழுப்பி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வெக்ஸ் ஆகி அது சாப்பிடாம இருந்தே தன்னோட கூட்டத்தோட சேராம இருந்தே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் குட்டி யானை மேல பெரிய யானை எவ்வளவு பாசம் வச்சிருக்கு, பெரிய யானை மேல குட்டி யானை எவ்வளவு பாசம் வச்சிருக்கு அப்படின்றது. ஒரு பெண்குயின் 5000 கிலோமீட்டர் வந்துட்டு நீந்தி வந்து தன்னை காப்பாத்தினவரை வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஆக்சுவலா ஜிஞ்சனும் அப்படின்ற இந்த ஒரு பெண்குயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த கடலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே லீக் ஆகும் இல்லையா, கப்பலில் போகக்கூடிய ஆயில் இந்த பெண்குயின் மேலே ரொம்பவே லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த பெண்குயினால் வந்துட்டு நீந்தவே முடியல. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மீன் பிடிக்க போகும்போது இந்த ஒரு பெண்குயினை காப்பாற்றிருக்காரு. இந்த பெண்குயின் மேலே இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி இந்த பெண்குயினை வந்துட்டு நல்லா பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த பெண்குயினுக்கு உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் இதை ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடல்லையே போய் விட்டுட்டாராமா. இந்த ஒரு பெண்குயினும் அதுக்கப்புறம் அவரை விட்டு போனாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு எப்படியாவது இவரை வந்துட்டு பார்த்துருமாமா. ஜூன் ஜூலை மாதங்களில் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஒரு ஓனரை பார்த்துட்டு போகுமாமா. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம எல்லார் வீடுகள்லையுமே காமனாக நாய் வளர்க்குறது இப்போ ஃபேஷனாகவே ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். அழகழகான நாய்களை வளர்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான நாய்களுக்கு சாக்லேட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நாய் இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் நம்ப முடியுமா? எனது சாக்லேட் சாப்பிட்டா நாய் இறந்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படலாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்துட்டு சாக்லேட்டில் இருக்கக்கூடிய காஃபின் அப்படின்றது வந்துட்டு நாய்களுக்கு வந்துட்டு டைரியாவை ஏற்படுத்துமா, அது டைரியாவை ஏற்படுத்தி நாய்கள் சாகடிக்குமா? ஆக்சுவலாக சாக்லேட் சாப்பிட்ட நாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வாமிட் பண்ணுமா, அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் கொடுத்துட்டே இருந்தோமா அதுக்கு டைரியா வருமா, டைரியா வந்ததுக்கு அப்புறமா உடம்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நடுங்க ஆரம்பிக்குமா, அப்பயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா நாய் இறந்து போறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்குமாமா. ஸோ அதனால இதுக்கு மேலேயும் நாய்களுக்கு வந்துட்டு சாக்லேட் கொடுக்காதீங்க. நாய்களுக்கு சாக்லேட் அப்படின்றதையும் தாண்டி கார்லிக், அது மட்டும் இல்லாமல் ஆனியன், அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ், இந்த மாதிரியான உணவுகளும் கொடுக்காதீங்க. ஆக்சுவலாக நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா டாக்டர்ஸ்ட்ட கன்சல்ட் பண்ணி எந்த உணவு கொடுக்கணும் எந்த உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாய்களுக்கு கொடுங்க. இப்போ இந்த உலகத்தில் 3 வகையான யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிதாங்க சொல்லணும். என்ன அப்படின்னா ஏஷியன் எலிஃபென்ட், அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்கன் புஷ் எலிஃபென்ட், அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் ஆப்ரிக்கன் புஷ் எலிஃபென்ட் அப்படின்றது தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே உயரமாக வளரக்கூடிய யானையாங்க. இதோட உயரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஃபீட் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியாவில் வாழக்கூடிய ஏஷியன் யானைகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்பவே குறைவான உயரம் கொண்ட யானைகளாமா. யானைகளோட அழகே அதோட தந்தங்கள் தான். அந்த வகையில் புவனேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யானை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய தந்தங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு யானை பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்தது. இந்த ஒரு யானையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைமில் இறந்து போச்சு, அதாவது 12 ஜூன் 2022 இறந்து போச்சுங்க. மனிதர்கள் யானைகளோட தந்தங்களுக்கு ஆசைப்பட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யானைகளை வந்துட்டு வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தந்தமே இல்லாத யானைகள், ஏன் நம்ம யானைகளே கூட பார்க்க முடியாத நிலைமை வரலாமா. கடல்ல வாழக்கூடிய கடல் ஆமைகளால கடலுக்குள்ளேயே வந்துட்டு சுவாசிக்க முடியாதான். ஆக்சுவலா அந்த ஆமைகளால 2 மணி நேரம் தான் கடலுக்குள்ள மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியுமா. 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வெளியில வந்து அது சுவாசிச்சுட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிருமாமா. இந்த ஒரு கடல் ஆமைகள் பாத்தீங்க அப்படின்னா 2 மாசம் வரைக்கும் பிரெக்னெண்டா இருக்குமா. அது மட்டும் இல்லாம 65 முட்டைகள் போடுமாமா. கடல் ஆமைகள் அப்படின்றது கரைக்கு வந்து கரையில வந்துட்டு மண்ணை நோண்டிதான் வந்துட்டு முட்டையிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கடல் ஆமை வந்து எங்க பறக்குதோ அதே இடத்துல
போய் தான் மறுபடியும் வந்துட்டு முட்டையிடுமா. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க. ஆக்சுவலா கடல் கரையில வந்துட்டு முட்டையிடக்கூடிய இந்த கடல் ஆமைகள் கடல் அலைகளால இப்படி திரும்பிருச்சு அப்படின்னா அதால வந்துட்டு மறுபடியும் திரும்பவே முடியலாம். சோ அதனாலயே வந்துட்டு உணவு கிடைக்காம அது இறந்து போறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் குட்டி தமிழா சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னும் போதுதான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.